நாடு முழுவதும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் மற்றும் ஐஆர்எஸ் உள்ளிட்ட சிவில் சர்வீஸ் பணிகளுக்கான முதல்நிலை தேர்வு இன்று நடைபெறுகிறது. ஐஏஎஸ் ஐபிஎஸ் உள்ளிட்ட உயர் பதவிகளுக்கு மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் சார்பில் ஆண்டுதோறும் சிவில் சர்வீஸ் தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன்படி நடப்பாண்டு 712 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு கடந்த மார்ச் மாதம் வெளியிடப்பட்டது. கொரோனா பரவலால் தள்ளி வைக்கப்பட்ட இந்த தேர்வு இன்று நடைபெறுகிறது. அதன்படி காலை 9:30 மணி முதல் காலை 11:30 மணி வரை பொது அறிவு தேர்வும், மதியம் 2:30 மணி முதல் மாலை 4:30 மணி வரை திறன் அறிவு தேர்வும் நடைபெறுகிறது. இதற்காக தமிழ்நாட்டில் சென்னை, மதுரை, கோவை, திருச்சி, வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் 77 மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் இன்றைக்கி ப்ரிலிமினரி எக்ஸாம் எழுத வந்திருக்கேன். ஸோ இது வந்து நான் 4 வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அண்டு விடாமுயற்சியோடு இருக்கணும் அப்படின்றத வந்து நான் எப்போவுமே என்ன நானே மோட்டிவேட் பண்ணிப்பேன். ஸோ அதன் விதமாகவே நான் எந்த ஒரு தளர்ச்சியும் இல்லாமல் எப்போவுமே இங்கே எக்ஸாமுக்கு எழுத வந்துட்டு தான் இருக்கேன். அண்டு என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம் வந்து வேர்ல்ட்ஸ் ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் எக்ஸாம் சொல்கிறாங்க. பட் அதுலேயும் ஒரு சேலஞ்ச் இருக்குது. நான் இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு ஒரு 2 இயர்ஸ்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தான் ஒரு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டாக கொடுக்கலான்னு வந்திருக்கேன். இவங்க என்னோடய ஸ்க்ரைப், நான் விஷுவலி சேலஞ்ச் தான். இது ஒரு தடைன்னு கிடையாது, இது ஒரு அட்வான்டேஜ் தான். அதை வந்து யாரும் அப்படி பார்க்கறது கிடையாது. ஸோ இது அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு இந்த எக்ஸாமை நல்லபடியாக பண்ணணும்னு வந்திருக்கேன். ஐ ஹோப் ஐ டூ த சேம். நான் சிவில் சர்வீசஸ் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுக்குறேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒன்றே ஒன்று சொல்வேன், தயவு செஞ்சு ட்ரெண்ட் அனாலிசிஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ரீசெண்ட் இயராக எல்லா 2011லேருந்து எல்லா க்வெஷ்சன்ஸுமே ஒரு ஸ்டோரி ஃபார்மில் தான் த்ரெட் வைஸாக கேட்குறாங்க. ஸோ அதை தயவு செஞ்சு நல்லா அனாலிசிஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஃப்யூச்சர் ஆஸ்பிரன்ஸ் எல்லாருக்கும் சேர்த்து சொல்கிறேன். சிவில் சர்வீஸ் பணிகளுக்கான முதல்நிலை தேர்வை நாடு முழுவதும் 500,000 பேரும், தமிழ்நாட்டில் மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட மொத்தம் 30,000 பேரும் எழுதுகின்றனர். முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெறுவோர் அடுத்த கட்டமாக மெயின் தேர்வுக்கு அனுமதிக்கப்படுவர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.